ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூவர்ஸ். வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 50,000 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஸ்ரீலங்கா டூருக்கான இந்தியன் ஸ்குவாட் வந்து நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட்டே வீடியோ போடலாம் தான் நினச்சேன், பட் நான் பார்த்தது வந்து ஒரு 12 மணிக்கு மேலே தான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஓகே காலையில் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்தியாவில் ஸ்ரீலங்கா டூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூலை மாதம் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் என்னென்னா, ஷிகர் தவான் தான் கேப்டன்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு, ஷிகர் தவானை தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணி ராகுல் சகார், கிருஷ்ணப்பா கௌதம், குருணால் பாண்டியா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன், தீபக் சகார், நவ்தீப் சைனி, சேத்தன் சகாரியா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மணிஷ் பாண்டே அண்ட் குல்தீப் யாதவுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு வந்து இந்தியன் டீமில் கொடுக்கப்படுது. பாப்போம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது தான், மணிஷ் பாண்டே ஒரு பக்காவான ஓடிஐ பிளேயர், ஆனால் அவரை ஒரு T20 ஃபார்மேட்டுக்குள்ளே வச்சு எதுக்கு அடக்குறாங்கன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. மணிஷ் பாண்டே டொமஸ்டிக் லெவல்லையாக இருக்கட்டும், இல்லை அவரோட கேபபிலிட்டியை நமக்கு நல்லா ப்ரூவ் பண்ணோம், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஓடிஐ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஓடிஐயில் ட்ரை பண்ணலாம், பட் ஏன் இப்படி பண்ணுறாங்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, டெபியூட்டன்ட் ஆக போகிறவங்க தேவ்தத் படிக்கல், ருத்ரா ஜெய்க்வாட் அண்ட் நிதீஷ் ராணா. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணப்பா கௌதம், அவருக்கும் வந்து ஒரு கால் அப் வந்திருக்கு, அண்ட் சேத்தன் சக்காரியா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெபியூட் கால் அப் வந்து வந்திருக்கு இந்தியாவிலேருந்து. நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர்ஸ் தான் ஐபிஎல்ல. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ கிருஷ்ணப்பா கௌதம்லாம் எங்கே ஐபிஎல் விளையாண்டார், எதுக்கு அவருக்கெல்லாம் கால் அப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒன்று பார்க்கணும் என்ன அப்படின்னா, பிசிசிஐ வந்து உண்மையுமே வந்து இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டை இன்னமும் சூப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஐபிஎல் வந்ததுலேருந்து யாருமே டொமஸ்டிக்கை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, பிளேயர்ஸ் ஐபிஎல்லேருந்து தான் பிக் பண்ணுறாங்க, டொமஸ்டிக்கில் நிறையா நல்ல நல்ல பிளேயர்ஸ் விளையாண்டு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்காம அவங்களுக்கு இந்தியன் டீம் கனவும் வந்து கனவாகவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது கிடையாது அப்படிங்கிறத இந்த கிருஷ்ணப்பா கௌதம் மாதிரி ஆட்களை எடுக்கிறப்ப நல்லா தெரியுது. இதை தாண்டி கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே கிருஷ்ணப்பா கௌதம் வந்து இந்தியன் டீமோட நெட் பவுலராக வந்து போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவருக்கு இது மாதிரி சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு டிசர்வ்டு அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன். ஸோ அவருக்கும் வந்து சான்சஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல், ருத்ரா ஜெய்க்வாட் நம்ம எதிர்பார்த்த ஒரு 2 நேம்கள் அப்படின்னு வந்து நான் சொல்வேன், நிதீஷ் ரான் ஆல்சோ. ஸோ இவங்க மூணு பேருக்கும் வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் இஸ் பேக், அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு சான்ஸை வந்து அவர் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இருக்குது. அண்ட் புவனேஸ்வர் குமாரை பார்த்திங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாக அறிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் தான் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுக்கணும், ரொம்ப வருஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு, இது மாதிரி ஒரு ரெஸ்பெக்டை தான் அவர் வந்து எதிர்பார்த்து காத்திருந்திருப்பார், கண்டிப்பாக வந்து இதுவும். அதே மாதிரி பாண்டியா பிரதர்ஸும் வந்து டீமில் இருக்கிறாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக சேத்தன் சக்காரியா, எஸ் என்னை ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கிரிக்கெட்டர், எஸ் அவரோட லைஃப் அப்படிங்கிற அந்த ஹர்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அண்ணனை பறி கொடுத்தார், அவங்க அப்பாவை பறி கொடுத்தார், கிரிக்கெட்டுக்காக நிறையா விஷயங்கள் வந்து அவர் வந்து சாக்ரிஃபைஸ் வந்து லைஃப்பில் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஷூ கூட வாங்க காசு இல்லாத ஒரு பையன் இன்னைக்கு இந்தியா காலம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். 22-23 வயசு பையன் தான் இந்தியாவில் டெபியூ ஆக போகிறாரு. அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒரு பொசிஷன். நட்டு இருக்காரு பட் அது வேற விஷயம். பட் இருந்தாலுமே ஒரு பேக்கப் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக கண்டிப்பாக வந்து T20 வேர்ல்டு கப் சமயத்துலலாம் வந்து அவர் வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நினப்பாகவும் இருக்குது. ஸோ சேத்தன் சக்காரியா அவருக்கு ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக வாய்ப்பை விட்டுறாமல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி நெட் பவுலர்ஸ் இஷான் போரல், சந்தீப் வாரியர், ஹர்ஷதீப் சிங், சாய் கிஷோர், சிம்ராஜ் சிங். ஸோ இஷான் போரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், U19 கலக்கு கலக்குன்னு கலக்குன ஒரு பிளேயர், அதுக்கப்புறம் மனுஷன் எங்கே போனானே தெரிய மாட்டேங்குது, பஞ்சாபில் இருக்கிறாரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டேங்குது. அதுக்கடுத்தபடியாக சாய் கிஷோர், நான் மறுபடியும் சொல்கிறது தான், அவங்க வந்து டொமஸ்டிக் பார்த்து எடுத்துருக்கிறாங்க. சாய் கிஷோரோட சையத் முஸ்தக் அலி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு பெனிஃபிட் தான் நெட் பவுலராக உள்ள போகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி நெட் பவுலராக போவாங்க, அடுத்த வாட்டி டீமில் வந்து போவாங்க, அவ்வளோதான், இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னென்னா, பிரம்மதேசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கொலம்போவில் தான் வந்து மேட்சஸ் நடக்க போகுது அப்படின்ட்டு. அதை வந்து
பிசிசிஐ அஃபீஷியலாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் யுஷ்வேந்திர சகால் இருக்கார்ல, அவரை பற்றி பேசி ஆகணும். அவருக்கும் வந்து ஒரு சான்ஸ் வந்து அகைன் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு கடந்த ஒரு 5-6 மாசமா. அந்த ஃபார்மை திருப்பி கொண்டு வர்றதுக்கு வந்து பயங்கரமா இது உதவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையவே கிடையாது. இஷன் கிஷன், அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ், இவங்க ரெண்டு பேரும் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் அவங்க டீம்ல இருப்பாங்க. அண்ட் பிருத்விஜா இஸ் பேக், எஸ் அதையும் வந்து நம்ம பேசி ஆகணும். ஏன்னா விஜய் ஹசாரே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது, கப் அடிச்சாங்க மும்பை, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உறுதுணையா வந்து விஜய் ஹசாரே பிருத்விஷா இருந்தாரு. அப்படியே கட் பண்ணா ஐபிஎல் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், அப்படியே கட் பண்ணா இப்ப இந்தியன் டீம் பார்ப்போம். அவர் தான் வந்து மேக்ஸ் ப்ராபபிளி ஓப்பனிங் வித் ஷிகர் தவானா வந்து இருக்க போறாரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த டீம் எப்படி ராக் பண்ண போறாங்க, அண்ட் ஷிகர் தவானோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன் நடராஜன் இல்லை, ஏன் ஸ்ரேயஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ வரும், ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெடி ஃபார் யூ. இந்த டீமை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்த விஜய் பாணி.